நம்ம சேனல் யாரா புதுசா பாத்துட்டீங்க அப்படினா என் பேரு பிரதீபா எனக்கு இந்த பியூட்டி ஹெல்த்னால கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி சோ உங்களுக்கு அது இன்ட்ரஸ்ட் அதிகமா இருக்கு அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படினா நம்ம 6 டே ஸ்கின் வைட்னிங் சவாலஞ்சில டே 4ல இருக்கோம் சோ இன்னைக்கு பார்க்க போற ஜூஸ் வந்து ரொம்ப சிம்பிளான ஜூஸ் தான் ஆனா ஃபேஸ் பேக் வந்து ரொம்பவே டிஃபரண்டான ஒரு ஃபேஸ் பேக் ஸ்கின்ன நல்லா ஹைட்ரேட்டட் வச்சுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கான ஃபேஸ் பேக் நம்ம பார்க்க போறோம் சோ நம்ம என்ன ஜூஸ் பார்க்க போறோம் அப்படினா டொமேட்டோ ஜூஸ் தான் பார்க்க போறோம் சோ டொமேட்டோல என்ன யூஸ் இருக்கு அப்படி சொல்ல டக் டக்னு சொல்லிறேன் ஏனா வீடியோ ரொம்ப லெந்தா போவேனா அப்படி சொல்ல நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க சோ டொமேட்டோல வந்து விட்டமின் சி அதிகமா இருக்கு அதுதான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா என்ன சொல்றது ஸ்கின்னுக்கு யூஸ்ஃபுல்லானது அதுதான் சோ டொமேட்டோ ஜூஸ் வந்து நமக்கு இன்ஸ்டன்ட்டா ஸ்கின் வைட்னிங்க்கு நல்லா யூஸ் ஆகும் இந்த ஸ்லோ process எல்லாம் எங்காவது போகணும் அப்படினா ஸ்கின் ப்ளீச்சிங் வந்து இந்த டொமேட்டோ ஜூஸ் சூப்பரா யூஸ் ஆகும் அண்ட் டொமேட்டோ ஜூஸ் நம்ம கண்ணு கிட்ட போட கூடாது ஏனா கண்ணு கிட்ட இருக்க ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் சோ அங்க போட்ட அப்படினா இச்சினஸ் வரும் நார்மலாவே வந்து புளிப்பா இருக்க எல்லா ஃப்ரூட்மே வந்து ஸ்கின் ப்ளீச்சிங்க்கு நல்லா யூஸ் ஆகும் ஆனா அதெல்லாம் நம்ம கண்டிப்பா நைட் தான் போடணும் அந்த புளிப்பா இருக்க லெமன் ஜூஸ் டொமேட்டோ ஜூஸ் அதெல்லாம் வந்து நம்ம ஸ்கின்ல போட்டுட்டு பகல்ல வெளியே போனோம் அப்படின்னு நல்லா சன்பர்ன் ஆயிரும் சோ இது எல்லாத்தையுமே நம்ம நைட் தான் போகணும் நைட் போட்டு கண்டிப்பா டோனர் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும் சோ நம்ம ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் சோ நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஸோ இப்போ நான் வந்து ரெண்டு டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட நம்ம சுகரும் ஒரு 10 drops லெமன் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதுல வேணும்னா நம்ம கன்சிஸ்டன்சிக்கு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஸோ இது ஜூஸ்க்கு இவ்வளோ தான் நமக்கு தேவை இன்றைக்கி கொத்தமல்லி நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல ஸோ நம்ம ஷீட் மாஸ்க் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான ஜூஸ் ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சிடலாம் ஸோ அதுக்கு வந்து நான் டொமேட்டோவில் இருக்க ஜூஸ் ஃபஸ்ட்டு இதில் எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ நான் இவ்வளோ ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் டொமேட்டோவில் நம்ம கிரைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இதை எடுத்துட்டோம் ஒரு 1/2 ஸ்பூன் அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி இது ரெண்டும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது கூட வந்து இப்போ நான் ஒரு விட்டமின் சி டேப்லெட் யூஸ் பண்ணுறேன் ஸோ இது நம்ம உடைக்க வேணாம் இது நம்ம இதில் போட்டுருவோம் நம்ம ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே இது வந்து நல்லா ஊறிடும் அதுக்கப்புறமா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இது கூட போட்டு இந்த டேப்லெட்டை இந்த ஜூஸில் நல்லா சோப் பண்ணிடுங்க ஸோ இப்போது இந்த டேப்லெட் வந்து இதில் ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ இப்போ நான் ரெண்டு டொமேட்டோவை தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த பல்பை வந்து நான் ஸ்டெயின் பண்ணல அதனால இப்படி இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்டெயின் பண்ணிக்கலாம் பட் பெட்டர் ஸ்டெயின் பண்ணாமே குடிங்க ஸோ இது கூட வந்து நான் ரொம்ப சின்ன பீஸ் லெமன் தான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து டேஸ்ட் சேஞ்ச் ஆயிரும் அதனால ஒரு குட்டி பீஸ் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து நான் 2 ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன் ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் நம்ம ஜூஸ் ரெடி இப்போ வந்து நம்ம ஷீட் மாஸ்க்குக்கு வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேஸ்க்கு போடுற டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க ஸோ இதை வந்து நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நம்ம ஷீட் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம ஜூஸ் குடிச்சிடலாம் ஸோ இப்போ நம்ம ஷீட் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம் உங்ககிட்ட கிளாத் இருந்தால் நீங்கள் கிளாத்தில் கூட பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் சைஸில் எடுத்துக்கோங்க கிளாத்னாலும் இதே தான் ஸோ இப்போ நான் இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டாக மடிக்கிறேன் திருப்பியும் நான் இதை இனி ஒரு டைம் ஃபோல்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ நான் இதை 4ஆக மடிச்சிருக்கேன் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி 4 ஃபிங்கர் கேப் விட்டுட்டு ஸோ இந்த இடத்துல ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பீஸை கட் பண்ணி வெளியே எடுத்துடணும் ஸோ இப்படி கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை பிரிச்சிடலாம் பிரித்து நம்ம ரெண்டாக மடித்து வச்சுருக்கோம் இல்லையா அப்படி வச்சுருக்கேன் இப்போ இந்த கேப்லிருந்து இவ்வளோ கேப் விட்டு இந்த இடத்துல ஒரு கட்டு ஸோ அதுக்கப்புறம் இங்கிருந்து மறுபடியும் ஒரு சின்ன கேப் விட்டு இங்கேயும் ரெக்டாங்கிள் மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ அவ்வளோதான் நம்ம ஷீட் மாஸ்க் ரெடி இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இருந்த பொசிஷனுக்கே எடுத்துக்கலாம்
ஸோ இப்போ இது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது நோஸ்க்கு, இது வந்து உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துலையும், ஸோ இந்த இடத்துல இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த சைஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஃபேஸ் வந்து கவர் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் நம்ம ஷீட் மாஸ்க் ரெடி. இப்போ வந்து இந்த டேப்லெட் வந்து இதில் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை இந்த ஷீட் மாஸ்க்கை இதில் சோக் பண்ணி நம்ம ஃபேஸில் போட போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஷீட் மாஸ்க் போட்டோம்னா இது குடிக்க முடியாது. ஸோ நம்ம இது குடிச்சிட்டு அந்த ஜூஸை ஃப்ரீசரில் வச்சு நைட்டு தூங்குறப்ப நீங்கள் அந்த ஷீட் மாஸ்க் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம ரொம்ப நேரம் ஃபேஸில் வைக்க முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த ஜூஸு குடிச்சு முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், நான் குடிச்சு முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம ஷீட் மாஸ்க் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் நைட் தூங்குறப்ப இதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஷீட் மாஸ்க்கு வந்து இந்த ஜூஸில் நல்லா நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது டிஷ்யூ பேப்பர்னால கிளிய நிறையா சான்ஸ் இருக்குது. கிளாத்னால் நம்ம எப்படி வேணால் சோப் பண்ண என்ன சொல்கிறது பிழிஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ரொம்பவே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா கிழிஞ்சிரும். உங்ககிட்ட கிளாத் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அதை நம்ம ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிட்டு டிப் பண்ணால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிப் பண்ணி இது நல்லா சோக் ஆகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வைங்க. ரொம்ப ஊறினாலும் நமக்கு டிஷ்யூ பேப்பர் கிழிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பிரித்து தான் போடணும். இப்போ நம்ம 2 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் இப்போ பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரிச்சுட்டு எந்த சைடு ஜூஸ் இருக்கோ அதை நம்ம ஃபேஸில் படுற மாதிரி நம்ம அதை தான் அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிறது இப்படி ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிடலாம். இப்படி செட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஜூஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே அப்ளை பண்ணிப்போம் நம்ம. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இந்த பேப்பர் ஃபுல்லாக ட்ரை ஆகி இப்போ நம்ம இப்படி செட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுவே இப்படி என்ன சொல்கிறது பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை என்ன சொல்கிறது அப்படியே விட்டுருங்க, ரிமூவ் பண்ண வேணாம். ஸோ இப்போ இது ஓரளவு காஞ்சிருச்சு, இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நைட் ஃபுல்லாமே இது விட்டுருங்க, இதுவே காஞ்சி ட்ரை ஆகி விழுந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து விதை இருந்தால் மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க, இது வாஷ் பண்ண வேணாம். எவ்வளோ ஹைட்ரேட்டடாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த ஜூஸ்மே நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஷீட் மாஸ்க் அதை விட ஸ்கின் நல்லா ப்ளீச்சுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த ஷீட் மாஸ்க் வந்து ஸ்கின்னை ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்க நமக்கு யூஸ் ஆகும். இந்த ட்ரை ஸ்கின் இருக்கவங்க, ஈஸியாக என்ன சொல்கிறது ஸ்கின் டேன் ஆகுது அப்படிங்கிறவங்க வந்து இந்த டொமேட்டோ ஜூஸ் வந்து ஷீட் மாஸ்க்கை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நார்மலாகவே வந்து நம்ம யூஸ் பண்ணுற பேக் வந்து கொஞ்சம் ஜூஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷீட் மாஸ்க்கு போயிடலாம். அப்படின்னா நமக்கு ரொம்ப நேரம் அந்த மாஸ்க் ஆகிற வரைக்கும் நம்ம ஸ்கின்ல இருக்கு இல்லையா. ஸோ நமக்கு மற்ற ஃபேஸ் பேக் வரை இது நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த ஒயிட் காட்டன் கிளாத்தோ இல்லை அந்த பேண்டேஜ் போடுறதுக்கு ஒரு கிளாத் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அதில் நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக வாஷ் பண்ணி அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டில் கூட நிறைய டிஐஒய் ஃபேஸ் மாஸ்க் இருக்குது, ஷீட் மாஸ்க் இருக்குது. ஸோ அது வந்து என்னென்னா ஒரு டேப்லெட் மாதிரி இருக்கும், அதில் நம்ம தண்ணி ஊற்றினா அப்படியே அது என்ன சொல்கிறது எலாபரேட் ஆகி ஷீட் மாஸ்க் மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் நீங்கள் கிளாத் யூஸ் பண்ணுறது நல்லது. நம்ம வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். கிளாத் வந்து நான் ரொம்ப நேரம் அந்த ஜூஸை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் நம்ம அதை வந்து ரொம்ப நேரம் ஸ்கின்ல வச்சிருக்கலாம். ஃபுல் என்ன சொல்கிறது ஹோலாக நம்ம ஸ்கின் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நம்ம அதை வச்சிருக்க முடியும். ஸோ பெட்டர் நீங்கள் கிளாத் யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம டே 5க்கான ஜூஸ் பிளஸ் ஃபேஸ் பேக்கோட நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.